ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து புதுசாக லாகு ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு சொன்னாங்க. அதனால் வந்து வீட்டாண்டேருந்து தான் இப்போ கிளம்புறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்ட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க. வண்டியில் தான் போகிறோம், ஒரு ஷாப்புக்கு தான் போகிறோம். எந்த இடம்னு போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வண்டி எடுக்க போகிறோம், அப்படியே எந்தெந்த இடம்ட்டு ஷாப்பு போய் பார்க்கலாம் வாங்க. கிட்ட நெருங்க போகிறோம். இப்போ நம்ம ஹோட்டலுக்கிட்ட வந்தாச்சு. இப்போது இதுதான் ஹோட்டலு. ஹோட்டல் பேர் வந்து தமிழகம் உணவகம். இங்கே தோசைலாம் ஸ்பெஷல்னாங்க, பயங்கர வித்தியாசமான மூலிகைலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வாங்க, பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம் இருக்குதுலாம். இறங்க போகிறேன், கடைக்குள்ளே போகலாம். என்ன உங்கள் பேர்? என்ன? இமானுவேல். சரி, இந்த கடை எவ்வளோ நல்லா வச்சுருக்கீங்க? எங்கள் அப்பா தொடங்கின கடை. இந்த கடை எங்கள் அப்பா 50 வருஷமாக ஆயிடுச்சு. இதோட 50 வருஷம் ஆகிடுது. அப்புறம் கடையில் வந்து ஃபஸ்ட்டு நான்வெஜ் போட்டிருந்தோம், இப்போ ப்யூர் வெஜிடேரியனாக மாற்றிட்டோம். ப்யூர் வெஜிடேரியனாக மாற்றினதுக்கப்புறம் வெரைட்டியாக தோசைலாம் போடணுன்னு ஒரு ஆசை இருந்தது. அதனால் நாங்கள் ஒரு 24 வகை தோசை போட்டிருக்கோம். 24 வகை தோசை அதில் வந்து எல்லாமே கொஞ்சம் மூலிகையாக இருக்கணும் அப்படின்றக்காக மூலிகை தோசை, இப்போ தூதுவாலை, திட்டுக்கீரை, பெரண்டை, இப்படிப்பட்ட தோசைகள்லாம் நாங்கள் போடுறோம். அது இல்லாமல் சில்லி பரோட்டா, பரோட்டா, இட்லி, இது மாதிரி தோசை, இது மாதிரி இதுவும் நாங்கள் ரெடி பண்ணுறோம். 50 வருடங்களாக இருக்கனால மக்களோட ஆதரவு ரொம்ப அதிகமாக இங்கே இருக்குது. மக்கள் அதிகமாக இங்கே இருக்க ஏரியாவில் இருக்க ஆளுங்க அனைவருமே எங்கள் கடைக்கு விரும்பி சாப்பிட வருவாங்க. அடுத்து நாங்கள் எதுவும் யோசிச்சுட்ருக்கோம், அடுத்து வேறு ஏதாவது பண்ணலாமான்னு. இல்லை, இதில் சூப்பரு. இன்னும் அத்தனை பெரியாலாம் வரணும், வேறு என்ன ட்ரை பண்ணுங்கள். டிஷ்ஷெல்லாம் இதோட முடியக்கூடாது. வேறு என்னென்ன டிஷ்ஷு? இப்போ ரேட்டு வந்து என்னென்ன? ஒவ்வொரு தோசைக்கும் என்னென்ன? நீங்கள் எந்த மூலிகை தோசை எடுத்தாலும் 35 ரூபா தான். இதை கீரையெல்லாம் வாங்கி அதை காய வச்சு அதை பருப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதுக்கடுத்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதும் இருக்கும். உங்களுக்கு அந்த மூலிகை தோசைகளை பொறுத்தளவு எது பயனுள்ளது அப்படின்றத நாங்கள் பார்த்து தான் நாங்கள் வந்து நல்ல பொருளாக பார்த்து எல்லாமே பண்ணுறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சதுன்னா தூதுவாலை தோசை ரொம்ப பிடிக்கும். எனக்கு சளி இருக்கனால கொஞ்சம் தூதுவாலை தோசை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா தூதுவாலை தோசை. தோசை கைக்கு வந்துச்சு, மல்லி தோசை. இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாசனை நல்லா மூக்கு இழுக்குது. முழு தோசையை சாப்பிட்டு முடிச்சாச்சு. கடைசி தோசை சாப்பிட்டு ரொம்ப நாளாகிச்சு. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. லாஸ்ட்டு உடனே சாப்பிட்டு வந்துடுறேன், முடிய போகுது. மூலிகை தோசை, மூலிகை தோசைப்பா. சாப்பிட்டு முச்சாச்சு, கை கழுவுறோம். மல்லி தோசை எனக்கு குத்திங்க. மல்லி தோசை வந்து வேறு லெவலில் இருந்தது, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இந்த கடைக்கு வாங்க. தோசைலாம் வர நிறைய லிஸ்ட்டு சொன்னார், லென்த்தாக போயின்னு இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. நானும் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. இந்த கடையோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், வீடியோவை பாருங்கள். நீங்களும் வந்து இந்த கடைக்கு தோசையை வந்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படிதுன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் பாபு. அதோட இப்போ நம்ம கிளம்புறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் பிராங்க் பாபு. வீடியோ மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.